பாலா சார் போன் பண்ணி தான் நீ எங்க இருக்கேன் முதல்ல கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அவரோட ஒர்க் பண்றது நிறைய பேர் சொல்லுவாங்க பயமா இருக்கும் அந்த படத்துல கூட நீங்க ஒரு கிளிப்பிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஆக்டர்ஸ் அடிக்கிற மாதிரி ஆக்சுவலி அவர் எவ்ளோக்கு எவ்ளோ அப்படி ஜனங்க சொல்றாங்களோ அவர் அவ்வளோக்கு அவ்வளோ ஹீஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி வெரி காம் பெர்சன் யாரோ தெரியாதவங்களை பத்தி பேசினா யாரும் ஒண்ணும் போட மாட்டாங்க ஒரு ரொம்ப பாப்புலரா இருக்கிறவங்கள பத்தி பேசினா கான்ட்ரவர்ஷியலா அவங்களும் ஃபேமஸ் ஆயிடலாம் இல்ல ஆனா அந்த படத்துல பட்ட டென்ஷன் மாதிரி நான் எதுலயும் எந்த படத்துலயும் பிகாஸ் இட் வாஸ் ச் அ பிக் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல ஐ வாண்டட் டு கிவ் த பெஸ்ட் கேப்டன் மில்லர் ஷூட் கடைசி நாள் இங்க மரியா எடுக்கும் போது தனுஷா சண்டர் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் உங்களை ஊர்ல இப்போ லாஸ்ட் டே பாக்குறேன் உங்களை நான் ஷூட் ஸ்பாட்லயே பாக்குறது இல்ல ஸோ இட்ஸ் நாட் தட் நான் ஷூட் ஸ்பாட்ல வரக்கூடாதுன்னு இல்லை என்னன்னா அங்கே எனக்கு வேலை இல்லை ஸோ ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அது எனக்கே நான் ஸ்க்ரீனில் சில சமயம் போய் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ பேட் அப்படியே வந்து நான் சீட்டுக்குள்ள போயிடுவேன் தியேட்டர்ல அதனால நிறைய போறது இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலா பார்த்துட்டு காட் இப்படி தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு நிறைய தோணும் வாவு தமிழா விவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காஸ்ட்யூம் டிசைனர் பூர்ணிமா ராமசாமி தான் இருக்காங்க ஸோ வணக்கம் வணக்கம் மேம் ஃபர்ஸ்ட்டு கேப்டன் மில்லர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வந்து ஒரு பீரியடிக்கல் ஃபிலிமில் தனுஷ் பண்றாரு அப்படின்றப்ப ஒரு அந்த படத்துக்கு வந்து தனி ஒரு பார்வை கிடைச்சது ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க அந்த படம் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு ஆக்சுவலி கேப்டன் மில்லர் ஓட அசோசியேஷன் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க வந்து தியாகு அங்கல் அண்ட் செல்விம்மா வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எங்க வீட்ல பழக்கும் ஸோ இட்ஸ் லைக் அ ஹவுஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபீலிங் ஸோ ஃபஸ்ட் சத்யஜோதி டெஃபினெட்லி ஐ ஐ வில் பி பார்ட் ஆஃப் இட் செகண்ட் எனக்கு வந்து ஐ நோ அருண் ஃப்ரம் ஹிஸ் டயலாக் ரைட்டிங் டேஸ் இறுதி சுற்றில் ஒர்க் பண்ணார் ஸோ அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு அருண் பழக்கம் தோ ஹவ் நாட் சீன் அவருடைய பண்ண ரெண்டு படங்கள் ஆனால் நிறைய பேசப்பட்டுச்சுன்னு ஐவ் ஹர்ட் அபவுட் இட் நம்பர் த்ரீ தனுஷ் தனுஷ் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் வி ஆர் வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விஐபி பவர் பாண்டி நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு தனுஷ் த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் த பவர் பாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் அ வெரி ஃபெமிலியர் டீம் அண்ட் அருண் வந்து பிகாஸ் ஆஃப் நோயிங் மை ஒர்க் ஸ்டைல் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி பரதேசி பண்ண மாதிரியே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க ஸோ அவருக்கு அந்த ஸ்கேல் மேலே ஒரு ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஸ்கேலில் எடுக்கிறாரு அண்ட் ஐ திங்க் ஹி ஆல்சோ வாண்டட் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்க அவருக்கு தேவைப்பட்டுச்சு டெக்னிஷியனா எல்லா விதத்துலையும் பார்த்தா அமைஞ்சிடுச்சு அந்த படத்தில் தனுஷ் சாருக்கு ஒரு ஸ்டைலிஸ்ட்டாக அவங்க கூட அவங்க டீம்ல இருந்தாங்க அது தவிர ஃபுல் படத்துக்கு இட் Fell in எல்லாமே அந்த படுத்தல வந்து தனுஷ் இவங்கலாம் தாண்டி வந்து क्राउडுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் பண்ண வேண்டியதுある. ஏன்னா பிரியட்கல்ன்றப்ப நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. சோ அதுக்கு அதை எப்படி மெனக்கடல் இருந்து क्राउडனா நீங்க நான் யூசுவலா क्राउड பிரிச்சிருவேன். ஒரு ஆயிரம் ஜனங்க இருக்காங்க ஒரு ஒரு фрейம்லனா அதுல எத்தனை ஆர்மி, எத்தனை அந்த ராஜாவோட அந்த ஃபேமிலி, அப்புறம் எத்தனை பேர் அந்த கிராமத்து ஜனங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பழக்கம். மாலா சாரோட ஒர்க் பண்ணி அவர் வந்து யூஸ்வலி ரொம்ப கிளியரா இருப்பாரு ஐ திங்க் பிகாஸ் எனக்கு நான் யாரு கூட முதல்ல ஒர்க் பண்ணாமல் டைரக்டா அவரோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுனால எனக்கு நான் ஒரு மேப் மாதிரி போட்டுடுவேன் ஆயிரம் ஜனங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தா கூட எத்தனை பேர் இந்த ஸ்லாட்ல எத்தனை பேர் அப்புறம் ஒரு கலர் பேலட் ஒர்க் பண்ணிடுவேன் ஸோ என்னோட ப்ரீ பிளானிங் வந்து இட் இஸ் குவைட் எக்ஸ்டென்சிவ் ஆல்மோஸ்ட் ஆறு மாதம் டு எட்டு மாசம் ப்ரீ பிளான் பண்ணோம் இந்த ஹோல் ப்ராசஸ் அண்ட் நான் எப்போவுமே என் டேரக்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன் காஸ்டியூம்ன்ற ஒரு ஹெடேக் அவங்களுக்கு ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு நாளில் அத்தனை ஷார்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணணும் ஆக்டர்ஸோடய பர்ஃபாமன்ஸ் அப்புறம் வெதர் கண்டிஷன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு மில்லருக்கு மழை ஸ்டாம் ஸோ ஐ வாண்டட் அருண் டு நாட் ஃபோக்கஸ் ஆன் காஸ்டியூம்ஸ் ஸோ நான் சொல்லிட்டேன் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் ப்ரீ ப்ரொடக்ஷன் சென்னையிலேயே ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவேன் ட்ரையல்ஸ் பண்ணுவேன் நம்ம அப்படி பண்ணா நம்ம டீமுக்கு ஹிசட் பூர்ணமாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க படத்துக்காக நீங்கள் என்ன வேலை ஸோ ஹி கேவ் மீ த கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் ஒரு எப்போவுமே நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய கெரியரில் ஒரு டைரக்டருக்கோ ஒரு டெக்னிஷியனுக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் இருந்துருச்சுன்னா அந்த படம் ரொம்ப நல்லா வரும் எப்போவுமே ஸோ எனக்கு அருணோட டே ஒன்ல இருந்தே தட் கான்ஃபிடென்ஸ் வாஸ் தேர் அண்ட் ஹீ ஆல்வேஸ் வாஸ் அவைலபிள் நான் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் அருண் நான் கடையில் இருக்கேன் எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிட்டுங்களான்னா உடனே இழுக்கம் ஆன்லைன் சிக்னல்லே இல்லைனாலும் பூர்ணமாக ஒன் மினிட் நான் வரேன் ஸோ தேட் வாஸ் சம்திங் விச் வாஸ் வெரி குட் அண்ட் எங்கள் டீம் அந்த எங்கள் சீஃப் காஸ்டியூமர் அருண் அண்ணா வந்து வித் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முப்பது வருஷத்துக்கு மே மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அவரோட ஒரு மேஜர் பில்லர் மாதிரி எல்லாம் படத்துக்கும் அண்ட் ஐ ஹேட் அசிஸ்டன்ஸ் லைக் மகேஷ் அண்ட் பிரியா அவங்க அந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் த ஜர்னி ட்ராவல் பண்ணாங்க ஸோ அண்ட் சிட்டில காவ்யான்ற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க ஸோ தே ஆல் புட் எஃபர்ட் ஒரு பதினஞ்சு பேர் டீம் எப்போவுமே ஸ்பாட்டில் மிஷின்ஸ் டெய்லர்ஸ் ஏஜிங் அவ்வளோ புல்லட் ஷார்ட்ஸ் அவ்வளோ ஸ்டன்ட்ஸ் டெய்லி வந்து லைக் இட் வாஸ் கேட்டிக் ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போடவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மை டீம் ஆனால் கிவ் அப் பண்ணாமல் பண்ணிட்டாங்க பிரியங்கா வந்து ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித் அவங்க வந்து வாட் த டேரக்டர்ஸ் விஷன் என்ன அதுக்கு அதுக்கு எதுவுமே லைக் யூனோ ஆப்போசிட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ மோஸ்ட்லி அருண் வாஸ் அப்ரூவிங் ஆல் த லுக்ஸ் அவங்க ஒரு ஹெச்எஸ்ஆர்ஏ ஒரு ரிபெல்லாக சேர்ந்து அப்புறம் ஒரு பிரின்சஸ் இருந்து வந்து ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வில்லேஜர் ஃபைனலாக அந்த ஊர் ஜனங்களோட சேர்ந்து பண்ண ஒரு லுக் வந்து இட் வாஸ் எ நேச்சுரல் ட்ரான்ஸிஷன் எனக்கு ஆக்சுவலாக ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும் மோர் தேன் ஃபிக்ஷன் எனக்கு எப்போவுமே என் படத்தில் ஏதாச்சும் ட்ரீம் சாங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டால் எனக்கு ரொம்ப கவலையை போயிடும் ஃபர்ஸ்ட்டு கதை கேட்கும் போதே ஐ பி லைக் ஐ ஹோப் தேர்ஸ் நோ கட் பண்ணால் வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இல்லையில அப்படின்னா அப்படி சில சமயம் அமையும் பட் எனக்கு அந்த ரியலிஸ்டிக்காக ஒர்க் பண்ணால் ஐ ரியலி என்ஜாய் அந்த டைம் லைனில் போய் அவங்க ஜுவல்ஸ் எப்படி இருந்துச்சு கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ சொல்கிற மாதிரி பாலியஸ்டர் சிந்தடிக்ஸ் எல்லாம் இல்லை எஸ்பெஷலி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் நான் சொல்கிறது அந்த தேர்ட்டிஸ் அந்த கிரேட் டிப்ரஷன் பீரியட் டைமில் வந்து நேச்சுரல் டைஸ் தான் ஸோ வாட் கலர்ஸ் யூ கேன் கெட் ஃப்ரம் நேச்சுரல் டைஸ் லைக் வெண்டைக்காய் அந்த கிரீன் வரும் அப்புறம் அந்த லைக் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த மண் செம்மண் ஸோ அந்த கலர்ஸோட பியூட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இப்போ இந்த ஜென் இப்போ ஒரு படம் கொடுத்தா கூட நான் யூஸ்வலா என் டேரக்டர்ஸ் கிட்ட ஒரு சில கலர்ஸ் வரும் இதெல்லாம் வேண்டாம் நம்ம இந்த கலர்ல போயிடலாம் அவங்க எனக்கு சொல்லுவாங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பரதேசி மறந்துடுங்க மேடம் நீங்கள் இறுதி சுற்று மறந்துடுங்க இந்த படம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு தேல் பி லைக் கவுன்சிலிங் மி

பண்ணுறதுக்கு அவர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ நீயே பண்ணிவிடு காஸ்ட்யூம்ஸ்னால் அவ்வளோ டீட்டெயில்டாக இருந்துச்சு ரிசர்ச் அது பண்ணி முடித்த உடனே எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டுக்கு அவங்க அனுப்புவாங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஃபில்ம் ஃபேர் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் அவார்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நான் படத்தை பண்ணிவிட்டு மறந்துட்டேன் அண்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு நாள் என் கிட்டோட ஒரு ஸ்விம்மிங் கிளாஸில் உட்காரும்போது கால் வந்துச்சு ஒரு நாலு மாதம் கழித்து இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே எல்லாம் வராங்க எனக்கு சத்தியமாக புரியல அண்ட் ஐ டென்ட் பிலீவ் இட் அண்ட் நான் எனக்கு தெரியல இவ்வளோ பெருசாக ஒரு நேஷ்னல் அவார்டு ஸோ பிக் இதுவும் எனக்கு எனக்கு ஐடியாவே இல்லை அப்புறம் பாலாசார் ஃபோன் பண்ணி தான் நீ எங்கே இருக்கேன் முதல்ல கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா உனக்கு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூ டிசர்வ் இட் அது அப்படின்னு தமிழில் சொன்னாங்க அப்போ தான் போயிட்டு ஸ்லோவாக ப்ரெஸ் எல்லாம் ஸ்டார்ட் பிகாஸ் ஐ திங்க் ஸோ ஃபார் இவ்வளோ வருஷத்தில் ஒன்லி நார்த்துக்கு தான் அந்த அவார்டு போயிருக்கு அண்ட் நோ பர்சன் ஹஸ் ஒன் இட் ஐ திங்க் இங்கே ஸோ இட் வாஸ் ரொம்ப பெரிய பொறுப்பு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி ஒரு ஃபியர் வந்துச்சு என்னடா ஃபர்ஸ்ட் படம் இதுக்கு எதுக்கு கொடுத்தாங்க நான் டெல்லியில் போயிட்டு அது ஜூரிய மீட் பண்ணிட்டு நான் கேட்டேன் ஏன் எனக்கு கொடுத்தீங்க இந்த அவார்டை எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க நீங்க எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் படம் இல்லை இல்ல இல்ல டோன்ட் சி ஹவு மெனி மூவிஸ் யூ டன் அந்த தனியா ஒரு படத்தை மட்டும் அந்த அதை சார்ந்து மட்டும் தான் பார்த்து நாங்க ஜட்ஜ் பண்ணுவோம் ஸோ திஸ் மூவி டிசர்வ்ட் இட் அப்படின்னு அண்ட் பாலிவுட்லேருந்து வந்திருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அந்த அவார்டில் வந்து நேஷ்னல் அவார்ட் டெல்லியில் வந்து யார் எப்படி அந்த அவார்டு அண்ட் ஃபார் காஸ்டியூம்ஸ் வென் டு சவுத் ஹூஸ் தட் கேர்ள் அப்படின்லாம் கொஞ்சம் விளையாட்டாக தேர் ஃபுலிங் அரவுண்ட் அப்புறம் இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஸ்டால் வாட்ஸ் அங்கே பாட்ல வந்து பாலாசாரோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஏத்தமா ஏன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கே ஒரு டெக்னீஷியன்ஸ்னா வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க சொல்லிடுவாரோ அப்படி நீங்கள் ஒரு காஸ்டுமரா வந்து அவர்கிட்ட வந்து இதெல்லாம் வைக்கலாம் வைக்கலான்றப்போ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்காங்க ஆக்சுவலி நிறைய இந்த ஆஃபீஸ் ட்ரையல்ஸ் அவர் நிறைய ப்ரீ நிறைய அவருக்கு செட் அப்புறமா தான் ஷூட்டுக்கே போவார் ஷூட்டுக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் நாள் அந்த ஊர் மண்ணு கலருக்கு அந்த அந்த செட்டிங்க்கு ஆக்டர்ஸோட ஸ்கின் டோன் எல்லாம் செட் ஆன அப்புறமா தான் ஹில் ஷூட் நான் ஐ திங்க் ஐம் வெரி லக்கி தட் பாலானா இஸ் மோர் அ பிரதர் டு மீ ஃபஸ்ட் அதுக்கப்புறமா தான் சினிமாவில் அவர் பழக்கம் அவர் எனக்கு வந்து பிருந்தா சூர்யா சரோட வீட்டிலேருந்து பழக்கம் அண்ட் நந்தா பூஜை போட்ட டைம்லேருந்து தெரியும் அவர் அண்ட் ஹீ லுக்ஸ் அட் மீ மோர் லைக் அ சிஸ்டர் ஸோ அவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததே ஐ திங்க் பிகாஸ் ஹீ நோஸ் மை பேக்ரவுண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ் அவரோட ஒர்க் பண்றது நிறைய பேர் சொல்லுவாங்க பயமா இருக்கும் அந்த படத்துல கூட நீங்க ஒரு கிளிப்பிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஆக்டர்ஸ் அடிக்கிற மாதிரி ஆக்சுவலி அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அப்படி ஜனங்க சொல்றாங்களோ அவர் அவ்வளோக்கு அவ்வளோ ஹீஸ் அ வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி வெரி காம் பர்சன் ஆஹ் இந்த மித்த வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் தட் அவரை பார்த்தா பயமே வராது அவர் ஹி இஸ் வெரி போக்கஸ்ட் அத வந்து நிறைய பேர் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஹி இஸ் வெரி டெடிக்கேட்டட் அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார் அந்த உன் வேலையை உண்மையாக செய் நீ சும்மா அலங்காரப்படுத்துறதுலாம் உன் வேலை கிடையாது என் கதையில் வறுமையை காட்டணும் நீ அதுக்கு நீ ஒர்க் பண்ணு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினியோ நீ கிளாமரஸாக காட்டுறது உன் வேலை கிடையாது ஏன்னா ஒரு நாள் ஒரு இயரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு தனிஷிகாவுக்கு ஸோ அந்த பிக்சர் எடுத்தோன்னே ஓடி போய் ஸ்க்ரீனை லேப்டாப்பில் பார்த்துட்டு ஆனால் இந்த இயரிங் ரொம்ப நல்லா இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒன்று அப்படியே ஒரு பார்த்துட்டு அவளை நான் அலங்காரப்படுத்த சொல்லிய ஒன்னே எனக்கு அவள் கேரக்டர் அந்த படத்தில் வேறு நீ அதுக்கு தான் எனக்கு ஒர்க் பண்ணணும் நீ உண்மையாக நடந்துக்கோ அப்படின்னு ஸோ தோஸ் ஆர் லெசன்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வெரி ஏர்லி அண்ட் நான் ஐ திங்க் ஐ வெரி லக்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு ஒரு காலேஜ் இன்டர்ன் போய் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அந்த அந்த இதுக்கு போனேன் அண்ட் அவரு ஹீஸ் அ வெரி வெரி குட் ஹியூமன் பீங் ஐ கேன் சே தட் அதுக்கப்புறமா தான் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஸோ ஐ ஐ ரியலி என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் இம் ஹி வாஸ் ஆல்வேஸ் அவைலபிள் என் வேலை முடிஞ்சோடனே அப்போது என் பொண்ணுக்கு ஐ திங்க் ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் வேலை முடிஞ்சில்ல எப்போ ஊருக்கு போறேன் நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் இப்போவே கிளம்பி ஊருக்கு போ வேலை முடிஞ்சிச்சுன்னா சும்மா ஏன் இங்கே இருக்கேன் நீ கிளம்பி ஊருக்கு போ பாப்பா தனியா ஸோ ஹி வாஸ் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியா வரைக்குமே பாலாசார் மேல இருக்க அந்த கான்ட்ரவர் வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பார்வை என்ன இருக்கும் சி நிறைய பேர் நிறைய பேசுவாங்க பட் உண்மை என்னன்னா அங்க இருந்து நம்ம பார்த்த ஒரு உண்மை என்னன்னா அவர் ஒரு சில சுச்சுவேஷன்ல நடிச்சு காட்டுவார் ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு புரியணும் அண்ட் ஒரு சிலர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து அப்சர்வ் பண்ண சொல்லுவார் அவங்க இப்படி பண்ணுறாங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் ரியல் ஆஸ் பாசிபிள் அவருக்கு கொண்டு வரணும் ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு கிளாமர் பண்ணி காட்டுற ஒரு ஒரு ஃபில் மேக்கர் கிடையாது அவர் ஸோ ஐ திங்க் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அது சில சமயம் டு கெட் அட்டென்ஷன் சொல்லலாம் யாரோ தெரியாதவங்கள பற்றி பேசுனா யாரும் ஒன்றும் போட மாட்டாங்க ஒரு ரொம்ப பாப்புலரா இருக்கிறவங்கள பத்தி பேசினா குவான்ட்ரிவஷல்லா அவங்களும் ஃபேமஸ் ஆயிடலாம் இல்ல சோ மேபி அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சோ இப்போ நீங்க சொல்லிருந்தீங்கன்னா சோசியல் மீடியால இல்லன்னு சொல்லியிருந்தீங்க சோ நார்மலா ஒரு ஒரு சின்ன ஒரு சினிமால ஒரு குட்டிய ஒரு ஆர்டிஸ்டோல ஒரு சின்ன டெக்னிஷியனா வந்தா அவங்க புரொஃபைல பில் பண்றதுக்காண்டி சோசியல் மீடியால வந்து இது பண்ணத பண்ணி ஆனா நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல இருந்து நீங்க ஏன் பில்ட் பண்ணாம இருக்கீங்க ஏன் சோசியல் மீடியா இப்ப ஐ திங்க் ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஃபேக் ஐடி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கிட்டேயே மெசேஜ் பண்றாங்கன்னு எல்லாம் அதனால ஒரு ஒரு ஐடி ஃபார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீமில் எனக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஏன் இல்லைன்னு ஒரு ஒரு அது ஒரு இன்டென்ஷனலாக இருக்கக்கூடாதுன்னு ஐ திங்க் ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் அந்த அதில் இருந்து அவங்க ஒர்க்கை வெளியே காட்டுறாங்க அப்படி பண்ணுறாங்க பட் ஐ ஐ ஃபீல் ஐ டோன்ட் ஹேவ் த டைம் அதுதான் உண்மை எனக்கு டைம் கிடையாது எனக்கு ஐ அ டாட்டர் அண்ட் அஸ் மச்ஸ் ஐ எம் எ ஃபுல் டைம் காஸ்டியூம் டிசைனாக ஐம் எ ஃபுல் டைம் மதர் ஸோ என்னோடய டைம் எல்லாமே கட் பண்ணால் நான் அவுட்டோர் ஷூட்டில் கூட கட் பண்ணால் ரூம் தான் ரூம் சர்வீஸ் தான் வரும் ஸோ நான் வெளியே போய் சாப்பிட மாட்டேன் சிட்டிலையும் என் ஒர்க் முடிஞ்சால் நான் போயிடுவேன் நான் இருக்கவே மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆக்சுவலி சில சமயம் இன்ஃபேக்ட் கேப்டன் மில்லர் ஷூட் கடைசி நான் இங்கே எடுக்கும் போது தனுஷா சண்டர் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் உங்களை ஊர்ல இப்போ லாஸ்ட் டே பாக்கிறேன் உங்களை நான் ஷூட் ஸ்பாட்லேயே பாக்கிறது இல்லை ஸோ இட்ஸ் நாட் தட் நான் ஷூட் ஸ்பாட்ல வரக்கூடாதுன்னு இல்லை என்னன்னா அங்கே எனக்கு வேலை இல்லை என் டீம் இருக்காங்க நான் ஆல்ரெடி ஃபோட்டோ ஷூட் பண்ணி எல்லா காஸ்ட்யூம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்ரையல் பார்த்துருவேன் ஸோ பேசிக்கா ஷூட் ஸ்பாட்ல உட்காந்துட்டு எனக்கு ஆர்ட் அடிக்கிறதோ இல்லை ஆர்டிஸ்டோட செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டு போடுறதோ சி ஐ ரியலி அட்மயர் பீப்புள் ஆ அது பண்ணுறவங்க ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப நான் அட்மயர் பண்ணுவேன் பட் எனக்கு வந்து ஐ ஃபீல் ஐ ஹாவ் ஸோ மச் மோர் டு டூ ஸோ ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் இன் சோஷியல் மீடியா ஐ ஸ்லீப் ஆன் டைம் நான் ஐ கெட் அப் அட் ஃபோர் தேர்ட்டி இன் மார்னிங் ஐ ஹேவ் டிசிப்ளின் ஸோ இது வந்து ஐ திங்க் மை ஃபோன் கூடயே இருந்துட்டு பீப்புள் ஆர் லுக்கிங் அட் இட் டூ மச் நம்மளோட மைண்ட் ஸ்பேஸ் ஒர்க்னா ஒர்க் அதுக்கப்புறம் வீடு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஐ ஹாவ் அ வெரி குவாய் டிஃப்ரெண்ட் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் சினிமா ஓகே ஸோ நான் என் ஒர்க் பண்ணிட்டு நான் போய் என் சினிமாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா கூட என் வேலையை பார்த்துட்டு நான் வந்துடுவேன் அதே அவங்கள வீட்டில் பார்த்தேன்னா காலையில் ஷூட்டில் பார்த்த அக்னாலஜ்மெண்ட் கூட இருக்காது ஸோ வீடு நெவர் டிஸ்கஸ் ஒர்க் ஸோ ஐ திங்க் அது ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கிட்டதுனால மேபி ஐம் நாட் டூ மச் ஆன் சோஷியல் மீடியா பட் ஐ திங்க் ஸ்லோலி போட சொல்றாங்க ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க அதுல வந்து எப்படின்னா ஒரு படம் பார்த்துட்டு வந்தா அந்த படத்துல இருக்க என்னோட காஸ்டியூம் வந்து தெரியக்கூடாது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான ரீசன் என்ன வரும் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் காஸ்டியூம் டிசைனிங் ஃபார் ராம் ஆர் யூனோ அந்த ரன்வே லைக் ஃபேஷன் வீக் எல்லாம் இருக்கும் தட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காஸ்டியூம் டிசைனிங் ஃபார் சினிமா எனக்கு நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸ் தெரியும் ஓ காட் நான் சினிமாவே பண்ண முடியாது ஐ காண்ட் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து நம்மளுடைய ஐடியாஸ் வந்து அந்த கதையை சார்ந்து இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆக்டர் இருக்கார் அவர் பர்டிகுலர் ரோல் பண்ணுறாரு அவர் ரொம்ப பெரிய ஆக்டராக இருக்கலாம் அவரை ஸ்டைலிஷாக காட்டணும் நான் லேட்டஸ்ட் டிசைனர் ஷூஸ் போடணும் அப்படி நான் காமிச்சேன்னா அங்கேயே நான் ஒரு ஃபெயிலியர் ஏன்னா என்னோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு நான் அங்கே இல்லை ஒரு டைரக்டரோட கதையை நான் எவ்வளோ உண்மையாக நான் கொண்டு வர முடியும் ஆடியன்ஸ்கிட்ட தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஸோ ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் காஸ்டியூம் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது அது எனக்கே நான் ஸ்க்ரீனில் சில சமயம் போய் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ பேட் அப்படியே வந்து நான் சீட்டுக்குள்ளே போயிடுவேன் தியேட்டரில் அதனால நிறைய போறதில்லை ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்த்துட்டு காட் இப்படி தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு நிறைய தோணும் ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் வெளியே வந்துட்டு வா அந்த டீஷர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு யாராவது சொன்னால் எனக்கு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஓ அப்போ உங்களுக்கு டீ அந்த சீனில் உங்கள் உங்களுடைய கவனம் போகலையா அந்த டீஷர்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சான் ஸோ அதனால ஐ ஐ கெட் லிட்டில் வரிட் நாட் நல்லா ட்ரெஸ் குடுக்க கூடாதுன்னு கிடையாது அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ தென் இட்ஸ் ஓகே ஓ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க இல்ல நீங்க காஸ்டியூம்ஸ் வந்து சூட் ஆச்சு யதார்த்தமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐ திங்க் ஐ ஐ ஃபீல் ஹாப்பியர் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோ வந்து ஒரு ட்ரெஸ் போட்டார்னா சோ அத ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க அது ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இந்த படத்தோட ட்ரெஸ் அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம படத்துல நம்ம இப்படி ஒரு டி ஷர்ட் வைக்கிறோம் அது வந்து ட்ரெண்ட் ஆகும் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது ஏன்னா அதனால தான் நான் சொல்லுவேன் என்னோட ஆக்டர்ஸ் கிட்ட யூ ஆர் நாட் வேரிங் சம்திங் டு மேக் இட் பாப்புலர் அந்த கதை கண்டென்ட் தான் நம்மளுக்கு பேசப்படணும் வெளியே வந்து ஓ அந்த ப்ளூ ஷர்ட் அந்த காம்பினேஷன் சூப்பராகிச்சு சில பேர் ஆக்டர்ஸை பார்த்து ஆஸ்பிரேஷனலாக ஓ அவர் போடுறாரு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சில காம்பினேஷன்ஸ் நான் பிகினிங் இறுதி சுற்றுல குரு படத்துல எல்லாம் போட்டது வந்து இப்போ ரொம்ப காமனாக போயிடுச்சு ஒரு டீப் ஒயின் அண்ட் ஆலிவ் கிரீன் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு இது எப்படி இந்த காம்பினேஷன் பட் இட் இல் ஒர்க் அப்படின்னு ட்ரை பண்ணோம் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அது போடுறாங்க ஈவன் முப்பத்தி ஆறு வயது நிலையில வந்து ரோஷன் ஆண்ட்ரூ சார் சொன்னாரு இந்த படத்துக்கு அப்புறம் ஜோதிகா சாரின்னு எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாரு ஆனா நான் சொன்னேன் சார் அதுக்குன்னு நான் வந்து சாரி ஆட் மாதிரி பண்ண முடியாது அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் டைனாமிக்காக பண்றேன் அது ஒர்க் ஆச்சுன்னா ஐ ஐ ஐ ஐ திங்க் இட்ஸ் ஓகே அப்போ இட் பிகேம் அ வெரி பிக் ஹிட் ஸோ அந்த புடவைங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இப்போ வரைக்கும் போயிட்டு இப்போ வரைக்கும் முப்பத்தி ஆறு வயதுலேயே புடவை இட்ஸ் அ பிக் சேல் அது அது டெலிபரேட்டாக நான் பண்ணது கிடையாது ஸோ ஸோ கேட்டனால

பீங் இன் இண்டியா பீங் இன் தமிழ்நாடு சல்வா சாரீஸ் எல்லாமே ஐ திங்க் கொஞ்சம் நம்மளோட கல்ச்சர் மேல ஒரு ஒரு இது வந்து இருக்கு ஒரு ரீமேக் படம் பார்த்துட்டு காஸ்டியூம் ஒண்ணு இருக்கும் சொல்லிடுவேன் உங்ககிட்ட பார்த்துட்டு சொல்லிடுவேன் பட் நான் படிச்சிருவேன் ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் தட் ஆன் திஸ் நம்ம ரீஜன் வேற நான் நிறைய ஹிந்தி தெலுங்கு படங்கள் பார்ப்பேன் பட் அந்த பர்டிகுலர் படம் ரீமேக் பண்ணோன்னு சொன்னால் அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஐ லைக் டு ரீட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் நம்ம ஊரில் எப்படி நம்மளுடைய வெதர் கண்டிஷன் இருக்குது சப்போஸ் இங்கே ஆஃபீஸில் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க அங்கே வேற மாதிரி ஒரு ஐடியில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஒரு ஒரு மீடியா சேனலில் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் பி டிஃப்ரெண்ட் எனக்கு எப்போவுமே ஒரிஜினல் பார்க்க மாட்டேன் அண்ட் நம்பர் டூ ஒரு கதையை சொல்லும்போதே ஒரு டேரக்டர் அவங்க டீமே ஒரு 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 பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருப்பாங்க நான் அதையும் மாட்டேன் காட்டவே வேணான்னு சொல்லிடுவேன் அது ரூல் லைஃப் ஃபாலோ இட் அதை பார்த்துட்டேன்னா நான் வீட்டுக்கு போய் அதே ஐடியாஸ் தான் எனக்கு இட் கீப் கம்மிங் ஏன்னா என்னை வந்து அவங்க என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்த நான் ஏதாச்சும் ஒர்க் பண்ண ஓரக்டருக்கு எப்படி எதிர்பார்த்தாரு அப்படின்னு வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டேக் நரேஷன் ஐ ரீட் த ஸ்கிரிப்ட் சம்டைம்ஸ் ஐ ஹெல்ப் ஆன் காஸ்டிங் சில சமயம் காஸ்டிங் பண்ணாமல் இருந்திருந்தா இவங்களுக்கு இது சூட் ஆகும் ஒர்க் ஆன் அது போய் நான் டைரக்டர் கிட்ட பிரசன்ட் பண்ண அப்புறமா அவங்க ஓகே இப்ப நீங்க எங்களது பாருங்க அப்படின்னு காட்டுவாங்க சில சமயம் சம்மந்தமே இருக்காது நான் ப்ரெசென்ட் பண்றதுக்கும் அவங்க காட்டுறதுக்கும் பட் சில சமயம் இல்ல மேம் இது நல்லா இருக்கு நம்ம இப்படியே போகலாம் அப்படின்னு இப்போ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஜேர்னரான இதுல தவிர்த்து ஒரு படம் வந்து தனியா தெரியுதுன்னா தானா சேர்ந்த கூட்டம் தெரியும் சொல்லுங்க சொல்லு ஏன்னா உங்களோட டோன்ல இல்லாத தனியா ஒரு படமா இருந்துச்சு நீங்க வந்து நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா இதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டான படமா இருக்கு ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் முழுக்க முழுக்க இட் இஸ் விக்னேஷ் சிவனுடைய விஷன் தான் சோ ஐ ஹவ் நெவர் ஒர்க் வித் ஹிம் சூர்யா சாரோட ஆட்ஸ் பண்ணியிருந்தேன் பட் ஐ திங்க் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி வித் ஹிம் ஸோ அந்த படம் வந்து லைக் எப்படின்னா எவ்ரி டே வில் பி டிஃப்ரெண்ட் விக்னேஷ் சிவன் இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ்

ஒரு வைப்ரண்டான ஒரு படம் பண்ணனும்ன்ற ஒரு முயற்சியில தான் அது அது ஆனா அந்த படமே வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சாங்கா இருக்கும் அது பயங்கரமான ஒரு சூர்யா சாருக்கும் சரி கீர்த்தி சுரேஷ் மேம் சரி என்ன மாதிரியான ஒர்க் ஏன்னா இதுவுமே பீரியடிக்கல் மூவி தான் ஒரு எயிட்டிஸ்ல எயிட்டி செவன்டிஸ் நடக்கக்கூடிய சோ அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் என்னவா என்ன விக்னேஷ் சிவன் சார் ஒரு கான்வெர்சேஷன் என்னவா போச்சு நிறைய கமல்சல் ரெஃபரன்சஸ் பிகாஸ் ஐ ஃபீல் சூர்யா சார் ஹேஸ் அ லாட் ஆஃப் காமன் காமனாலிட்டிஸ் வித் ஐ மீன் நிறைய காமன் பாயிண்ட்ஸ் இருக்கும் கமல் சரோட லைக் இஃப் யூ சி ஹி ஹி லவ்ஸ் இஸ் ஆக்டிங் நிறைய அவருடைய ஃபிலிம்ஸை பார்த்து அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் கமல் சர்ஸ் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி ஆக்யூரேட் குருதி நல்லா இருக்கட்டும் இட் கேன் பி எனி திங் பட் ஐ ஆல்சோ டேக் அ லாட் ஆஃப் ரெஃபரன்ஸஸ் ஃப்ரம் கமல் சர்ஸ் ஃபிலிம்ஸ் ஆமாம் ஆமாம் நாயகன் சார் ஜனில வந்து விக்னேஸ்வன் சார் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஒரு அண்ட் அவருக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்டாக பண்ணணும் ஒரு நார்மல்லியே அன்யூஷுவலா ஒரு ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாரு அண்ட் தட் இஸ் சம்திங் விச் ஐல்சோ லேர்ன் ஹிம் எனக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டாக கேட்குற ஒரு ஒரு ரெக்குவயர்மெண்ட் பட் ஐ ஆல்சோ அடாப்டட் ஏன்னா ஒரு வேலைன்னு வந்துட்டா நம்ம நான் இப்படி தான் நீங்கள் அப்படி தான் நம்ம இருக்க முடியாது இல்லை ஸோ ஐ ஐ லைக் டு லேர்ன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு மோர் தென் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் எனக்கு எப்போவுமே ஐ லைக் டு ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும் அண்ட் அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா

எங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணி எனக்கு அப்படிதான் அவங்களை எனக்கு சினிமால இன்ட்ரடியூஸ் ஆன அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு அவங்கள பழக்கம் இல்லை நானும் படங்கள் பண்ணது இல்லை இல்லையா அவங்க சூர்யா பிருந்தான்றி எல்கேஜில இருந்து வீ கிளாஸ்மேட்ஸ் ஸோ நான் அவங்க வீட்லயே வளர்ந்தேன் பிருந்தாவும் என் வீட்ல வளர்ந்தேன் எனக்கு ரெண்டு அண்ணனுங்களும் வந்து என் சொந்த அண்ணன் மாதிரி தான் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே வி ஆர் ஆல் க்ளோஸ் டு அன்னி அப்போ எங்களுக்கு குழந்தைங்க பிறந்ததும் ஒரே டைம்ல தான் தியா வாஸ் பார்ன்

ஒரு கம் பேக் ஒரு அவ்வளோ பெரிய பொறுப்பு தப்பு பண்ணிட கூடாது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜ் ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க வராங்க அண்ட் மூவி வாஸ் வெரி பிக் இன் மலையாளம் இட்ஸ் பிக் கம்பாரிசன் இல்லாமல் இதுல தப்பா பண்ணிட கூடாதுன்ற ஒரே ஒரு இதா சோ ஐ திங்க் தட்ஸ் ஆ இட் ஹேப்பன் சோ அங்க இருந்து அவங்களோட ப்ளம் ஜர்னி வந்து டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகளிர் மட்டும் டோட்டல் காண்ட்ரஸ்ட் அப்படி டைரக்ட் இஸ் வால் ஆல்ஸ் ஃபெண்டாஸ்டிக் பிரம்மா சார் நான் ஆக்சுவலி நான் அவரோட ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் போகும்போது அவரு நரேஷன் கொடுக்கும்போது நான் ஆக்சுவலா ஒரு செக் ஷர்ட் போட்டு தான் போனேன் ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போட்டு தான் போன எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி முடிச்சுட்டு சார் நான் ஒர்க் ஆனோ காஸ்டியூம் லுக் நான் வரேன் சார் அப்படின்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட் அப்போது இந்த சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க பானுபிரியா மேம் இருக்காங்க உர்வஷி மேம் இருக்காங்க ஷர்னியா மேம் இருக்காங்க இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஃபார் அ கேர்ள் டு லிசன் டு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்புறம் கிளம்பும் போது பொண்ணுமா ஒன் மினிட் அப்படின்னாரு எஸ் சார் இல்லை இந்த செக் ஷர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த லுக் கூட எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு ஐயோ சார் இது நான் ஷூட்டிங் ஷர்ட் இல்லை இல்லை எனக்கு அவங்க கேரக்டர் படத்துல ஒரு டாம் பாய்ஷா அவங்க இருப்பாங்க ஸோ எனக்கு இப்படி கொடுத்தாலே ஹாப்பி தான் அப்படின்னொன்னே வீட்டுக்கு வந்துட்டு ஐ கால்டு அந்நிய நேசர் இந்த மாதிரி அவர் இப்படி சொன்னாருங்க அவங்க சொன்னாங்க ஐயோ நான் அவரை மீட் பண்ணும்போது நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட் தான் நரேஷனுக்கே போட்டு உக்காந்தேன் அவருக்கு பிடிச்சிக்கு சரி ஈஸியா நம்ம அப்படியே பண்ணிடலாம் வெரி கம்ஃபர்டபுள் ஸோ தட்ஸ் ஹவ் தட் ஹேப்பண்ட் அண்ட் இஃப் யூ சி நாச்சியார் சார் வாஸ் வெரி கிளியர் இதுதான் ஆக்சுவலாக அவர்கிட்ட ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ஈஸிங்க ஏன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு வேலையும் இருக்காது கிளியராக சொல்லிடுவார் இந்த ஃபேப்ரிக் இந்த இது அவரோட நாலேஜ் ஆஃப்ரிக் எல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது மேபி அந்த டேர்ம்ஸ் அந்த நேம்ஸ் தெரியலனாலும் அவர் அந்த துணி கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஒரு நூறு ஷர்ட் கொடுத்தா கூட ஓகே சொல்ல அது ஒரு சாதாரண கருப்பு ஷர்ட்டா இருக்கும் பட் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதை ஃபீல் அந்த காத்தடிக்கும் போது அந்த அது அவர் பார்க்கலன்னா இன்னும் கொண்டு வான்னு சொல்லுவார் அப்போ எனக்கு புரியாது என்ன இன்னும் கொண்டு வா கொண்டு கொண்டுறே உலகத்தில் எவ்வளோ பிளாக் ஷர்ட் எப்படி கொண்டு வர முடியும்னா இல்லை

இரா சரவணன் சார் வந்து ஜோதியா மேம் நாங்க அப்படியே ஒரு வில்லேஜ் லுக்ல நாங்க பார்த்ததே கிடையாது சோ அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அவர் நரேஷனோ அவர் நரேட் பண்ணும்போதே நமக்கு விஷுவல்ஸ் ஓடும் அந்த கெனத்ல இருந்து அந்த செல் எடிட்டட் வரதுல இட் வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல் தி டைரக்டர்ஸ் வர் சோ இன்ட்ரஸ்டிங் அந்த அண்ட் கௌதம் சார் ஐ திங்க் ஐ லவ்ட் வர்க்கிங் ஆன் ராட்சசி அந்த படம் ரொம்ப அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸ் உடைய ஒரு வெரைட்டி கிடைச்சது அண்ட் ஈச் டேரெக்டர் ஒர் சோ டிஃப்ரெண்ட் இன் தர் அப்ரோச் ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் அந்த ஜேர்னி அவங்க ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு கதை அவங்களை எக்ஸைட் பண்ணதுனாலே தஸ் சம் மீனிங் டு இட் ஜாக் பாட் கல்யாண் சார் நாங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு 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 ஃபன் காமெடி ஜோவில் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 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 பிரேக் மாதிரி வந்தது அண்ட் அதுல ரேவதி மேமோட ஒர்க் பண்ண பவர் பாண்டி வித் பவர் பாண்டி பட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஸோ பவர் பாண்டின்னு பேசுறப்ப ஞாபகம் வந்துச்சு மேம் சார் வந்து டேரக்டராக டெபியூ ஆகிற படம் வந்து பவர் பாண்டி ஸோ அப்போ வந்து அங்கே வந்து ராஜ்கிரண் சார் ரேவதி மேம் இவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் வந்து அது இப்போ வரைக்கும் எல்லா போஸ்டர்லயுமே அது டக்கு பவர் பாண்டின்னு அந்த காஸ்டியூம் தான் ஞாபகம் வரும் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தனுஷ் ஆஸ் அ டைரக்டர் ஐ திங்க் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் விஐபி டூ தான் அடுத்த படம் ஆஸ் அன் ஆக்டராக அவர் பண்ணார் ஸோ எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனுஷ் அஸ் அ டைரக்டர் தான் ஹிஸ் ஐடியாஸ் ஆர் ஆல்சோ வெரி கிளியர் அவரும் ரொம்ப ஸ்பான்டேனியஸ் ரொம்ப பல வருஷம் முன்னாடியோ மாதம் முன்னாடிலாம் பிளான் பண்ண மாட்டார் அவர் கூட இருக்கும்போது ஆன் த டோர்ஸ்லேயே இருக்கணும் ஏன்னா அவர் த ஸ்பீட் ஆஃப் இஸ் தாட் இஸ் ஸோ குவிக் தட் ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும் பேசும்போது இது நல்லா இருக்கும் இது எடுக்கலாமே இது எப்போ இல்லை லஞ்ச் கப்புறம் எடுக்கலாமான்னுவாங்க ஐயோ டூ ஹவர்ஸ் டைம் இருக்குது பத்தாதா அப்படின்னு அந்த படத்தில் ஓடிட்டே இருந்தோம் அண்ட் த வே ஹி டுக் கேர் ஆஃப் இஸ் ஆர்டிஸ்ட் ஹீஸ் சார்லாம் மாதிரி பார்த்துக்கிட்டாரு ஏன்னா இவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னா தென் அவர் நிறைய பழச மறக்கல சீனியர் வெரி சிம்பிள் இன் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் தானே சார் ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப கதைக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா தட்ஸ் வை ரியலி என்ஜாய்டு வித் அ டெக்டர் அண்ட் எது சொன்னாலும் ஹீ ஃபைன் ஆஸ்க் இந்த குவாலிட்டி இப்படி இருக்கணும் எதுவுமே இல்லை நம்ம எது கொடுத்தாலும் ரியாக்ஷன் என்ன அவர் ரொம்ப எல்லாமே ஒரு ஒரு லெதர் ஜாக்கெட் போடுற டைம்ல இருந்து எவ்ரி திங் தனுஷ் வாஸ் பார்ட் ஆஃப் இட் சார் இது நீங்க கொஞ்சம் போட்டு காட்டுங்க காட்டுங்கட் எனக்கு நல்லா இருக்குமா பட் அந்த படமே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் எல்லாருமே பண்ணும் ஒண்டர்ஃபுல் மெமரிஸ் அந்த படத்துல எங்களுக்கு